யோசித்தாரே. நான் கண்டேன் கண்டேன் என் இயேசு ஜெயித்தாரே, மகிமை அவர்க்கே மகிமை இயேசுவுக்கே. நான் கண்டேன் கண்டேன் என் இயேசு ஜெயித்தாரே, மகிமை அவர்க்கே. ஆமென். என் வலப்பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே, என் இடப்பக்கத்தில் என் இயேசு ஜெயித்தாரே, என் முன் பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே, என் பின்பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே. ஹல்லேலூயா 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 நன்றி 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 இயேசுவே நன்றி இயேசுவே. Give him a praise offering. Lord. Thanks Lord. மகிமைக்கு பாத்திர கனத்திற்கு உரியவர், பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் வேளையில் நீர் மகிமைக்கு பாத்திர. திருத்துவ தேவமே, கனத்திற்கு உரியவர், பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் வேளையில் பெரியவர் நீர், பெரும் அற்புதம் செய்கிறீர், உம்மை போல யாருண்டு, உம்மை deserve Lord, as we lift our hands in worship, Lord, as we lift your holy name, sing it, you deserve the glory and the honor, you deserve it, as we lift our hands in worship. There is no one else.
Hold, I rebuke and bind you in Jesus' mighty name. Get out from here. In the name of Jesus. You are great. You do miracles so great. In the name of Jesus. Lift up your hands and glorify the Lord here. Amen. There is no one else like you. For you are great, you do miracles so great, like you. There is no one else like you. உட்கார்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அவரை துதித்துக் கொண்டிருங்கள். அந்நிய பாஷைகளிலே பேசி அவரை துதித்துக் கொண்டிருங்கள். Mild praise and worship. ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். Thank you.
Thank you, Lord. We adore you. ஆ இன்ப நேசர் இயேசுவின் அதிசய அன்பிதோ பார்த்திடாயோ கல்வாரியில். Look at the great love of Jesus at the cross of Calvary. He took everything for you. Oh, it is His great glorious love. ஆ இன்ப நேசர் இயேசுவின் அதிசய அன்பிதோ. காட்சியை எதுக்காக பார்க்கணுமா ஆண்டவரே? அதை பார்க்கும்போது என்னுடைய மனம் நொந்து போகிறது. என்ன மீட்டு கொள்ளலைன்னா நான் இந்த சூழ்நிலையில் தான் இருந்திருப்பேன். நான் அழிஞ்சு போயிருப்பேன், ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன். ஆண்டவர் எதுக்காக மீட்டு கொண்டார்? உங்களையும் என்னையும் அவருடைய நாமத்துக்காக மீட்டு கொண்டார். என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக நான் உங்களை நான் என்னுடைய சொந்த உதிரத்தை நான் சிந்தி மீட்டு கொள்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர். பாடுவோமா? பாவ உலகத்தின் காட்சி பார்த்தே மனம் கதை தூவி வேதனையாலே அழுந்தே புலம்பிய தூயர். அவருடைய ஆத்ம வேதனை எதுக்காக? அவர் சொன்னார், இங்கே இருக்கிற ரூஃபஸை மீட்கணுமே, வில்லியம்ஸை மீட்கணுமே, சாம் ஜெபஸ்டனை மீட்கணுமே, ஷாலமை மீட்கணுமே. அதனால் என்ன வந்தது? அழுதே புலம்பிய தூயர். ஆண்டவரே,
அந்த ஆத்தும மீட்பை எனக்கு கொடுத்துருக்குறீங்க. ஆவலோடு கூட பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனில் ஆண்டவராகிய இயேசு நம்மை ஏற்கனவே சேர்த்து விட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் நித்திய ஜீவன் இனிமே வரப்போகிறதில்ல, ஏற்கனவே உண்டாயிருக்கிறது. ஆத்தும வேதனையாலே அழுதே புலம்பிய தூய, ஆத்தும வேதனையாலே அழுதே புலம்பிய தூய, ஆவலோடு சிந்தே சமர்ந்து பாடி நீந்தித் தரே, ஆவலோடு சிந்தே சமர்ந்து பங்கை நீந்தித் தரே. அதிசய அன்பினா பாத்திடாயு கல்வாரில், ஆயின்பனி சரசுவி அதிசய அன்பினா பாத்திடாயு கல்வாரில், ஓட்டம் ஜெயத்துடன் ஓடி ஓடியா ஜீவனை சுவை போ, ஓட்டம் வீடம் சூடிடுவா எம்மை வென்றி, கொல்கதாவில் ஜெயம் அல்லேலூயா துதி ஆசை நீசருக்கே, கொல்கதாவில் ஜெயம் அல்லேலூயா துதி ஆசை நீசருக்கே, அதிசய அன்பிதோ பார்த்திடாயும் கல்வாரில், ஆயின்பனி சரிசுவின் அதிசய அன்பிதோ பார்த்திடாயும் கல்வாரில், ஓட்டம் ஜெயத்துடன் ஓடி. இயேசு எப்படி முடித்தார்? ஜெயத்தோடு கூட அவருடைய ஓட்டத்தை ஆண்டவராகிய இயேசு அவர் ஓடி முடித்து விட்டார். அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹலலூயா! இயேசுவே, நீங்கள் ஜெயமா உங்கள் ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டீங்க. எதனால? வீசும் ஒளியதில் வீரமாய் நடந்தோர் கிரீடம் சூடிடுவார். இந்த வீசும் ஒளினா என்னது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் அது என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. யுவர் வேர்ட் இஸ் எ லேம்ப் அன் டு மை ஃபீட் அண்ட் எ லைட் அன் டு மை பாத். அந்த வீசும் ஒளி, அந்த ஒளியின் மேலே எப்படி நடக்கிறவங்க? பயந்து பயந்து இல்லை, வீரமாய் நடக்கிறவர்கள். பயந்து நடக்கிறதுக்கு சூழ்நிலை வரும், விசுவாசத்துக்கு சோதனை வரும். ஆனாலும் வார்த்தையை விட்டு அங்கே இங்கே நான் நகழ மாட்டேன் இயேசுவின் நாமத்தினால். அதுதான் இந்த இடத்துல, வீசும் ஒளியதில் வீரமாய் நடந்தோர் கிரீடம் சூடிடுவார்கள். தே ஷால் இன்ஹெரிட் த க்ரௌன் ஆஃப் லைஃப். ஜீவ கிரீடத்தை யார் இவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். வீரமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு கூட பாடப்போகிறோம். அடுத்தது, மாறாத அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாவாதையால் என்னை வென்றீர். என்ன வாதை? சில பிரச்சனை வந்தது, சில பேருக்கு பிசாசு பிடிச்சது. எதனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? இயேசு பிசாசின் கிரியையிலிருந்து விடுதலை கொடுத்தார்.
இயேசு அற்புதம் செய்தார். நான் வியாதியாக இருந்தேன், என் அற்புதத்தை இயேசு மாற்றினார். மா வாதையால் என்னை வென்றீர். என் பாவத்தை மன்னித்தார். நான் சாபத்தோடு இருந்தேன், என் சாபத்தை இயேசு மாற்றி போட்டார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. கொல்கதாவிலே இயேசு ஜெயம் எடுத்தார். வசனம் சொல்லுகிறது, இதோ இயேசுவோடு கூட சேர்ந்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, தொடர்ந்து, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். கொல்கதாவில் அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெயம் எடுத்து விட்டார். நான் வாழவில்லை, எனக்குள்ளாக இருந்து இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நிறைவினாலே என்னை வைத்திருக்கிறார். பாடலாமா இந்த வேளையில? என்னை மீட்டு கொண்டதான இயேசு. ஓட்டம் ஜெயத்துடன் ஓடி ஒளியா ஜீவனை சுவை போ. ஓட்டம் ஜெயத்துடன் ஓடி ஒளியா ஜீவனை சுவை போ. வீசும் மொழிகதில் வீரமாய் நடந்தும் கிரீடம் சோதிடுவார். வீசும் மொழியதில் கிரீடமாய் நடந்தும் கிரீடம் சூடிடுவார். ஆயின்பனை சரே சுவின் என்னை வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? இயேசுவோடு கூட நாம் என்றென்றைக்கும் இருக்க போகிறோம். There is a land that is fairer than day, and by faith we can see it afar. ஜோதி தோன்றுகிற ஒரு தேசம் எனக்கு முன்னால் இருக்கிறது.
விசுவாச கண்ணாலே காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் போது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். அவருடைய அன்பினாலே, அவருடைய நாமத்தின் நிமித்தமாக அவருடைய நாமம் கெட்டு போயிடக்கூடாது. அவர் நம்மளை படைச்சிருக்கிறார். அதனால அவர் நம்மை மீட்டுக்கொண்டார், என்னை மீட்டுக்கொண்டார். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து கொள்வோம் இந்த வேளையில். மீட்பு, இயேசு சிலுவையில் கொடுத்த மீட்பினால் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. சாபம் இல்லை. இயேசுவின் மேலே சாபம் வந்துச்சு, அதனால் எனக்கு சாபம் இல்லை. இயேசுவின் இடத்துல பாவம் இல்லை, அதனால் என்னிடத்துல பாவம் இல்லை. ஹல்லேலூயா. என் கூட இருக்கீங்களா?
வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல. அப்போ இயேசுக்குள்ளே பாவம் இருக்குதா? அப்போ எனக்குள்ளேயும் எதனால் பாவம் இல்லை? இயேசுக்குள்ளே செத்தவங்களுக்குள்ளே பாவம் இல்லை. ஆமென். நான் செத்து போயிட்டேன், அவர் உயிர் வாழ்கிறார். அந்த வான்கரையை, நம்ம மோட்சக்கரையை நம்ம சேரப்போகிறோம். இப்போவே அந்த மோட்சத்தினுடைய இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். நம் தொல்லை யாத்திரை முடிந்து என்ன பிரச்சனைகள் என்ன இது இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, நேற்று ஒரு சகோதரன் ஜெபஸ்டினோட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த சூழ்நிலையெல்லாம் ஒதுக்கி அங்கே குப்பை தொட்டியில் போட்டுட்டு அவரோடு இருக்கும்படி சொல்கிறார், எனக்காக ஜோம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். இந்த வெளி பிரகாரமாக இருக்கிற கவலைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மோட்ச இன்பத்தினாலே நிரம்பி இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அது எப்படிப்பட்ட தேசம்? சாவு அற்றோர், சாவற்றோர் பூரிக்கும் தேசத்திலே. அந்தந்த ஸ்டான்ஸாக்கு வாங்கப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பின்னால் டிஸ்பிளே பண்ணுறவங்க? சாவற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம், ஆடுவோம், பாடுவோம். துக்கம் நோவழிந்த அந்த தேசத்தை இயேசுவோடு கூட இருக்கிறவங்களுக்கு துக்கம் இல்லை. இயேசுவின் இடத்துல துக்கம் உண்டா? இல்லை. அப்போ என்கிட்ட துக்கம் இருக்க முடியுமா? நான் இயேசுவோடு இருக்கும்போது நான் இளைப்பாறுவேன். அங்கே நமது இரட்சகர் என்றென்றைக்கும் இயேசு ஆளுகை செய்கிற இடத்துல சாவு இருக்குமா, துக்கம் இருக்குமா, நோய் இருக்குமா? முடியாது. அவர் எல்லா கண்ணீரையும் அவர் துடைத்து விடுகிறார். அந்த இடத்துல தூதர் சூழ்ந்து நின்று பாடுகிற அந்த இடத்துல நானும் பாடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை இந்த வேளையில் உயர்த்த போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம காணிக்கைகளை நம்ம ஆண்டவருக்கென்று இந்த வேளையில் கொடுக்க போகிறோம். பாடுவோமா? நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து போய்போம், நீட்டின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இந்த
ஜெயமாய் நாம் இளைப்பாருவோ. Sing it again. சாபத்தை துரிக்கும் தேசத்தில் பாட முடியாது. இந்த உலகத்தில் கண்ணை மூடினேன்னா அடுத்த நிமிஷம் நான் இயேசுவோடு இருப்பேன். இது யாருக்கு கிடைச்ச பாக்கியம்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைச்சதான பாக்கியம். ஆமென். இன்றைக்கி சில பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆண்கள் மாத்திரம்தான் முடி வச்சுருக்கணுமா, பெண்களும் முடி சூட்டி போகலாமா அப்படின்னு இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கேயும் ஆண்டவர் நம்மளை முடி சூட்டுறாரு அவருடைய மகிமையினால். அங்கே போனாலும் அவர் கிரீடத்தினால் நம்ம முடி சூட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பாடுவோமா? தூதர் சூழ்ந்து நின்று பாடுவோம், கேட்டு நாம் யாவரும் மகிழ்வோம், பக்தர் அங்கே முடி சூட்டுவார், ஓ முடி அங்கொண்டு எனக்கும். ஒரு முறை கூட சந்திப்பேன் அவர் தூக்கத்தில் நான்
அன்பினிலே ஒப்பற்றம் கொள்ளுவே. நமக்கு முன்னால உள்ளவங்களாம் என்ன பண்ணிட்டாங்களா போயிட்டாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலையில் ஆண்டவரே எனக்கு முன்னால் போனவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம போய் அவங்கள சந்திக்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு மீட் தெம். திஸ் இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி. ஹல்லேலூயா. ஒப்பற்ற பேரின்பத்தை இயேசுவை சந்திக்க போகிறேன். அந்த ஆட்களெல்லாம் மீட் நான் பார்க்க போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இயேசு எனக்கு வைத்திருக்கிறார். பாடுவோமா? என் உற்றா போய்விட்டார் முன்னே, ஆயினும் நான் மீளவும் சந்திப்பேன். அவர் கூட்டத்தில் நான் பின்னிலே வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தேவ மகிமையினாலே எப்பொழுதும் நிரப்பி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கிருபை உங்க பலன் எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீ நிரப்பி இருக்கிறீர். ஹெவன்லி க்ளோரி இஸ் ஃபில்லிங் அஸ். தேங்க்யூ ப்ரெஷியஸ் மாஸ்டர் ஃபார் வாட் யூ ஹவ் டன் அண்ட் ஃபார் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் ஆர் மிட்ஸ்ட் ஓ லார்ட் காட். வி கிவ் யூ த பிரைஸ் க்ளோரி லார்ட் காட் ஜீசஸ். Thank you, Master. In Jesus' mighty name we pray. பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, நான் பரலோகத்தின் குடிமகன், குடிமகள். I am a citizen of heaven and take your seats. இந்த பரிசுத்த ஓய்வினாலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் இந்த